நான் பரம்பர கோடீஸ்வரிடி. யாரு நீ? நீ பரம்பர கோடீஸ்வரியா? இதெல்லாம் என்ன பாட்டை சம்பாரிச்ச சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உழைச்சி சம்பாரிச்ச சொத்து. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், அது மீனா மட்டும்தான். என் சொத்து பூராவும் மீனாவுக்கு தான். உனக்கு ஒரு சல்லி காசு இதுல இருந்து கொடுக்க மாட்டேன். மரியாதையா அதை விட்டு விட்டு போயிடும். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, இது தப்புப்பா. 40 வருஷமா நீங்க என்ன தேடி இப்பதான் நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நாம ஒண்ணு சேர்ந்த இந்த நேரத்துல இன்னொரு மகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கப்பா, அது தப்புப்பா. சொந்தம்னா என்னங்கிறது அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப பெரிய வலி. அந்த வலியை யாருக்கும் கொடுத்துட வேண்டாம்ப்பா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, நாங்க புறப்படுறோம். வாங்க மீனா. என்னம்மா இது? நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற? இல்லப்பா, நான் இங்க இருக்க கூடாது, அது தப்பா போயிடும். நான் என் புருஷன் வீட்டுக்கே போயிடுறேன். இது வசுந்தராவோட வீடு. இத்தனை நாளும் இது என்னோட தம்பி வீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இது என் தங்கச்சி வீடாயிடுச்சு. என் தங்கச்சியே எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டும்பா. நீங்க என் தங்கச்சி கூட சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன பாக்குறதா இருந்தா அங்க என் வீட்டுக்கு வாங்க, அதுதான்ப்பா முறையா இருக்கும். நீ சொல்றதும் சரிதாம்மா. இனிமே இந்த நரகத்துல எங்களால இருக்க முடியாது. அறிவு, நம்ம மீனா வீட்டுக்கே போயிடலாம். போலங்க. வாமா. பெரிய துரோகம், பெத்தவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க. பெத்தவங்க இது மாதிரி பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ண பிள்ளைங்களால தாங்கிக்க முடியுமா? எவ்வளவு எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இந்த 40 வருஷத்துல ஒரு நாளாவது வசுந்தராவை அவன் மனசு புண்படுற மாதிரி பேசியிருப்பா? இப்படி நடந்துகிட்டாள். உண்மை தெரிஞ்ச அப்பா மனசு நோகுமே, அப்பா சங்கடப்படுவாரேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா? இவளை எல்லாம் எப்படி எப்படி பொண்ணுன்னு சொல்ல? விடுங்க, அதை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு மீனா கிடைச்சிட்டா, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோங்க. சந்தோஷம் உடம்புக்கு ஆரோக்கியம், கவலை உடம்புக்கு கெடுதல். கவலைப்படுறதுனால ஒருத்தர் திருந்துவாங்க, பிரச்சனை தீந்துரும்னா இந்நேரம் உலகத்துல எல்லா பிரச்சனையுமே தீந்திருக்கும். எல்லாருமே நல்லவங்களா திருந்திருப்பாங்க. நீங்க கவலைய விடுங்க, அவங்களே மனசு திருந்தி வரட்டும். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்ணு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்காது. அவங்க அந்த வீட்லயே இருக்கட்டும், சொத்து முழுக்க அவங்க கிட்டே இருக்கட்டும் பா. அவங்கள வெளியில தள்ளி அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. அவங்கள நீங்க செல்லமா வளர்த்துட்டீங்க, வசதியாவே வாழ்ந்து பழகினவங்க. அப்படியே அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு இப்ப எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம். அதையெல்லாம் தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்லப்பா. இல்லம்மா, உறவு நான் என்ன, பாசம் நான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பணம் சொத்து சுகம் இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் அவங்க திருந்துவாங்க. நாம என்ன வேணா செய்யலாம், நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல இருந்து அவங்க தெளிவடையணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். அவங்கள நாம இப்படியே விட்டோம்னு வச்சுக்க, அது அவங்களுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து. தாத்தா, அவங்க கஷ்டப்படணுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை.
அவங்க திருந்தணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழியோ அத மட்டும் யோசிப்போமே. நம்ம பேசி சொல்றதாங்க கரெக்ட். சந்திராவே முடிவெடுக்கட்டும், விடுங்களே. பாட்டி, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசவே வேணாம். பிரச்சனையை ஆறப்படுவோம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். இந்த ரெண்டு மூணு நாள்ல ஒருவேளை அவங்க மனசு மாதிரி வருந்தலாம், திருந்தலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்போமே. குட்டிமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்பயே இந்த விஷயத்த பேசிட்டு சரி, இனிமே சந்திராவே ஆபீஸ பாத்துக்கிட்டோம். எல்லா முடிவுகளையும் சந்திராவே எடுக்கட்டும். நான் வக்கீல பார்த்து அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிடறேன். அப்பா, உங்களை பார்த்து சந்தோஷப்படுறத விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா தாத்தா, இனி எல்லா பொறுப்பையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீ இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை, நிம்மதியா நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கோம். உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சஞ்சய். என் பேத்தி சந்திராவை நீங்க ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க. என் பேத்தி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்ல பாட்டி, சந்திரா எனக்கு கிடைச்சதுதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். சந்திரா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா, கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தாராளமா கேளு. பிசினஸ் பண்றியா, உனக்கு எவ்வளவு பைனான்சியல் ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வரும். தாத்தா, எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்க அன்பும் ஆசையும் இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு எதுக்கு இந்த பணம் எல்லாம்? அதான் மகாலட்சுமி மாதிரி சந்திரா இருக்காளே. தாத்தா, சஞ்சய்க்கு பணம் எல்லாம் வேணாம், வெறும் பேச்சிலே பிசினஸ் பண்ணிடுவாரு. பேசி பேசி உன்ன மயக்கினதுல இருந்தே அது தெரியுது. தாத்தா, பாட்டி, இன்னைக்கு என்னோட சமையல் தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சந்திரா, நான் பாத்துக்கிறேன். நீ தாத்தா பாட்டி கூட உட்கார்ந்து பேசிட்டு இரு. மா, நீ தானே அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கணும். உன்னதானே இத்தனை வருஷம் அவங்க தேடிட்டு இருந்தாங்க, நீ அவங்க கூடவே இரு. சமையல் வேலை இன்னைக்கு என்னோடதுதான், நானே பாத்துக்கிறேன். வேண்டாமா? நீங்க ரெண்டு பேருமே சமையல் செய்ய வேண்டாம், உங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு என் கையால சமைச்சு போடுறேன். அறிவு கையால சமைச்சு நீங்க சாப்பிட்டது இல்லையே, இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா சமைப்பா அறிவு. சரிங்க தாத்தா, சாப்பிடுறதுக்கு மட்டும் நான் ரெடியா இருப்பேன். அதுக்கு மட்டும் நீங்க எப்பவும் ரெடியா இருங்க. தெரியுமா? உனக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும்? உனக்கு தேவை சொத்து, அது மட்டும் தானே உனக்கு குறிக்கோள். இன்னைக்கு பெத்த அப்பாவை ஏமாத்துறேன், நாளைக்கு கட்டின புருஷன் என்ன ஏமாத்துவேன், அப்புறம் மிச்சம் இருக்கிறது இவ மட்டும்தான், இவளையும் ஏமாத்துவியா? மாமா, இவ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? இவளும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பார்த்திருக்கா? பேசாத, முகரக்கட்டியை பக்கத்துக்கு எனக்கு வெறுப்பா வருது. அம்ப, நம்ம பாசமானவன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் உடச்சி இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டியே. மாப்ள, பெத்தவளுக்கு நல்ல புத்தி இருக்கணும், அப்பதானே மகளுக்கும் நல்ல புத்தி வரும். மக தப்பு பண்ணா அம்மா கண்டிக்கணும்,
இங்க இவளே தப்பு பண்ணிருக்காளே, இவங்களே சொல்லி குத்தோம்ல, நாம தப்பு பண்ணிருக்கோம். படிச்சிருக்காங்க, நம்ம கூட சேர்ந்து கம்பெனி நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நாம நினைச்சோம்ல, அதான் அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. பார், இதோட இந்த குறுக்கு புத்தியெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டை பாருங்க. செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது கோயில் குளம் போய் புண்ணியம் தேடுங்க. போது, நிறுத்துங்க. பாவம் எது புண்ணியம் எதுன்னு எனக்கு தெரியும், நீங்க உங்களோட வேலைய பாருங்க. ஆமா, நான் பண பேய்தான், சொத்துக்காக பேயா அழியறவதான். அந்த சொத்து இருக்கிறதுனாலதான் மாமனாரும் மாப்பிள்ளையும் பக்கனையா உட்காந்து சாப்பிட முடிஞ்சது, வெளியில மரியாதையோட நடக்க முடிஞ்சது. இது ஏன் சொத்து, ஏன் உரிமை, அதுல பங்கு போட யாரையும் விட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.